ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் வந்து அந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் தங்கிடுச்சு, அதை வச்சு ஒரு பீஸா மாரி செய்யலான் இருக்கேன். ஸோ ஒரு ட்ரேயில் வந்து நான் பட்டரை அப்ளை பண்ணிட்டேன். ப்ரெட்டு வந்து இந்தமாரி வெட்டிட்டேன். அந்த சைட்டில் வந்து இதெல்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதில் வந்து இப்போ வந்து முட்டை வந்து ஒரு 3 முட்டை அப்படி எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் உப்பும் பிளாக் பேப்பர் போட்டு நான் மிக்ஸ் பண்ண போகிறேன். அப்புறம் இது வந்து மிக்ஸ் பண்ண கேரட், அந்த பீன்ஸு, அந்த கார்ன் அதை மிக்ஸ் பண்ணுது. அப்புறம் ஸ்லைஸ் ஸ்லைஸாக வெங்காயம், தக்காளி, இது வந்து சாசேஸ், சிக்கன் சாசேஸ், இது வந்து இது என்னது பொட்டேட்டோ ஸ்லைஸாக வெட்டியிருக்கேன். இது வந்து சீஸ், இது இந்தமாரி உள்ள சீஸு. ஓகேங்களா, அது எப்படி இது பண்ணுறது நான் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த ரொட்டி நம்ம வெட்டி வச்சுருந்தோம்னா அதை வந்து நல்லா அப்படியே ஒரு ட்ரேயில் வந்து நல்லா அப்படியே அடுக்கிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ இதில் வந்து நம்ம இந்த சீஸு வைக்கல, இது வந்து நம்ம ஒரு 2 சீஸ் வந்து இந்த பிரெட் மேலே வச்சிடலாம். ஓகே, 2 சீஸ் வச்சு நம்ம மேலே கொஞ்சோண்டு முட்டை ஊற்றிட்டு கொஞ்சம் லெவலாக அப்படி இது பண்ணி விட்டுருங்க. ஓகே, பண்ணிவிட்டு அது மேலே வந்து இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வந்து அடுக்க போகிறோம். பொட்டேட்டோ, இதே சேம் வந்து புத வெங்காயம், அனியன், இந்த மாதிரி ரவுண்ட் ரவுண்டாக வெட்டி வச்சுக்கோங்க. இப்போ அது மேலே வந்து சாசஸ் ஸ்லைஸாக கொஞ்சம் இதாக வச்சுக்கோங்க. சொல்லி தக்காளி, தக்காளி போட்டோன்னா அது மேலே வந்து இந்த கேரட், கார்ன், பீன்ஸ், கிரீன் பீஸ். ஓகேங்களா, அப்புறம் இது மேலே வந்து இந்த முட்டை எல்லாத்தையும் ஊற்ற போகிறோம். இந்த முட்டை வந்து 3 முட்டை, அதில் வந்து நான் பிளாக் பேப்பர், சால்ட் மட்டும் போட்டு நான் மிக்ஸ் பண்ணேன். ஓகேங்களா, அதை போட்டுட்டு இதில் வந்து இப்போ வந்து நான் என்ன செய்வேன், திருப்பி 2 ஸ்லைஸ் வந்து சீஸு. சீஸ் வந்து இப்படி மேலே வச்சுட்டு அது மேலே வந்து நான் வந்து இந்த பசலி ஃப்ளேக்ஸ் வந்து தூவுறேன். தூவிட்டு சில்லி, இது வந்து சில்லி வந்து இது வந்து பர்கருக்கு எல்லாம் யூஸ் பண்ணுற சில்லி, இது வந்து அந்த சில்லி நான் யூஸ் பண்ணுறேன். அது மேலே வந்து மயோனீஸு, மயோனீஸ், சன்னீஸோட மயோனீஸ், அது வந்து
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம எடுத்து அவுனில் வச்சு பேக் பண்ண போகிறோம். ஓகே, இது வந்து ஒரு 50 மினிட்ஸ் வைக்கிறோம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பீஸா பீஸா ரெடி ஆயிடுச்சு. அப்போ நான் கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சு சர்வ் பண்ணுறேன். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பிரெட்டில் வந்து ஒரு பீஸா செஞ்சுருக்கேன், நல்லா வந்திருக்கு. ஓகே, நீங்களும் அதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் பிரெட் என்ன தங்கி போயிடுச்சுனாக்கா நீங்களும் அந்தமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எது இருக்கோ அது போட்டு இந்தமாரி செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், தொடர்ந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.